Hi friends, welcome back to Tamil Cloud Channel. நாம இன்னைக்கு Linux tutorials admin commands part 5 பார்க்க போறோம். Already நம்ம part 4 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40-45 commands வந்து பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான user and file management command வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசர் ஆட், அதாவது நம்மளுடைய லெனக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு கூண்டு வரக்கூடிய லெட்டடா இருக்கலாம். நீங்க ஒய்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது வரக்கூடிய ரூட் யூசருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூட் யூசருக்கு நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணிருக்கோம். ஆனா மோஸ்ட் ஆஃப் ஆல் அதுலதான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா கிடையாது. நிறைய மல்டிபிள் யூசர் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய யூசர் கிரியேட் பண்ணிருக்கோம். அது வந்துட்டு உள்ள வந்துட்டு ஒரு ஃபைல் சர்வர் நீங்க போட்டுக்கலாம், இல்ல எல்லா சர்வருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய யூசர் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு பெர்மிஷன் செட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? எப்படி வந்து ஏடபிள்யூஎஸ் அந்த மாதிரி க்ளவுட்ல நம்ம செட் பண்றோமோ சேம் திங் தான். லினக்ஸ்ல வந்துட்டு அதே மாதிரி யூசர் இருக்கு, அவர் குரூப்ல ஆட் பண்ணிருப்பாரு. குரூப்புக்கு ஒரு பெர்மிஷன் செட் பண்ணலாம், யூசருக்கு ஒரு பெர்மிஷன் செட் பண்ணலாம், அதர்ஸ்க்கு ஒரு பெர்மிஷன் செட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பெர்மிஷன் செட் பண்ண முடியும். அதுல பேசிக் திங் பாத்தீங்கன்னா யூசர் கமெண்ட், யூசர் ஆட் கமெண்ட். யூசர் ஆட் பாத்தீங்கன்னா நீங்க யூசர் ஆட் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆட் யூசர் கொடுக்கலாம். ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா யூசர் ஆட் அப்படின்னு கொடுக்கும்போது இது ஒரு லேனி, இது ஒரு பேசிக் லேனேஜ் கமெண்ட் கிரியேட் பண்ற, யூசர் கிரியேட் பண்றதுக்கு. இதனால உங்களால லாகின் பண்ண முடியும் வெளியில இருந்து அப்படின்னா லாகின் பண்ண முடியாது. நிறைய ஆர்குமெண்ட் நீங்க வந்து பாஸ் பண்ற மாதிரி இருக்கு, அதாவது ஹோம் டைரக்டரி யாரு, ஐஃபன் டி கொடுத்து ஐஃபன் எஸ் கொடுத்து லாகின் சரி, இது எல்லாமே நீங்க பாஸ் பண்ற மாதிரி. ஆனா ஆட் யூசர் அப்படின்றது இது வந்து ஒரு பேர் ஸ்கிரிப்ட், இது ரொம்ப மோர் எஃபிஷியன்ட்டா நம்ம என்ன பண்ண முடியும், யூசர் வந்து கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ஆமா பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூசர் ஆட் பண்ணுறேன். யூசர் ஆட், இப்போ நான் ரூட் யூசர்லாம் இருக்கிறேன், அதனால நமக்கு பெர்மிஷன் எடுக்கணும். சூடோ யூசராக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் சூடோ யூசராக இருந்தால் சூடோ போட்டு யூஸ் பண்ணணும், இல்லைனா நீங்கள் ரூட் யூசராக இருக்கணும். சரிங்களா? நான் வந்துட்டு இப்போ யூசர் ஆட் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். யூசர் ஆட் கமாண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண யூசர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி டெமோ ராஜாலாம் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளவுட் ஒன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம். சரியா? இப்போ யூசர் கிரியேட் பண்ணிட்டேன், அதுவே நான் ஆட் யூசர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இவருக்கு பாஸ்வேர்டு இல்லை, இப்போ இவருக்கு ஹோம் டைரக்டரி செட் ஆயிருக்குமா, லாகின் செட் செட் ஆயிருக்குமா, வெளியிலிருந்து வர லாகின் பண்ண முடியுமா, கிடையாது. நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இருக்கிற இடமே வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி ஹோம் டைரக்டரியில் இருக்கிறோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய யூசருடைய ஹோம் டைரக்டரியாக நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா எல்எஸ் கமாண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண க்ளவுட் ஒன்று இங்கே வந்திருக்கான்னு கேட்டால் வராது, வரல. சரி, உங்களுக்கு ஹோம் டைரக்டரிக்குள்ளே அவருக்குன்னு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும். நம்ம எதுவும் யூசர் ஆட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அப்போ இது மாதிரி தான் உங்களுக்கு இதனால் வெளில லாகின் பண்ண முடியுமோ பண்ண முடியாது. நார்மலாக இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஹோம் டைரக்டரிக்குள்ளே நீங்கள் நிறைய இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக யூசர் ஆடில் நிறைய ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. யூசர் ஆட் கமாண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஐஃபன் டி அவரோட ஹோம் டைரக்டரி எங்கே இருக்கணும், ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும். சரிங்களா? அது நீங்கள் ஒன்று செக் பண்ணிங்க, இதுதான் அதோட பேசிக். அதே மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் சில அழைச்சி. ஆனால் நார்மலாக இன்னொரு கமாண்ட் இருக்குது, அதுதான் ஆட் யூசர். இப்போ நீங்கள் ஆட் யூசர் கொடுத்துட்டு க்ளவுட் டூ அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன்னாக கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு உடனே பாஸ்வேர்டு கேட்குது, நான் வந்துட்டு க்ளவுட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு கொடுக்குறேன். க்ளவுட் ஒன் டூ த்ரீ பாஸ்வேர்டு. ஓகே, இது கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நேம் கேட்கும், ரூம் நம்பர், ஒரு ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பர் அதெல்லாம் நீங்கள் வேணுன்னா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக கேட்குது, கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் எல்எஸ் போட்டு பாருங்கள், இவருக்கு வந்துட்டு க்ளவுட் டூ அப்படின்னு சொல்லி ஹோம் டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்து இந்த யூசரோட லாகின் பண்ண முடியுமா, லாகின் பண்ண முடியும். ஏன்னா பாஸ்வேர்டு இதே இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக நிறைய ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், தென் பாஸ்வேர்டு நீங்கள் தனியாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டுட்டு நீங்கள் க்ளவுட் ஒன் நம்ம மட்டும் கிரியேட் பண்ண முடியா, அவர் கொடுத்தோம்னா இவருக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டீங்க, எல்எஸ் போட்டு பார்த்தா வராது. ஆனால் லாகின் பண்ணலாம்னா லாகின் பண்ணலாம். உள்ளே போன பிறகு அவரால் இப்போ நான் லாகின் பண்ணணும்னா லாகின் பண்ணலாம், லாகின் பண்ணிவிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேசல் வரல, பேசல் வரலன்னா தான் நமக்கு வந்து என்ன பண்ணுறது, எஸ்எச்எல் தான் வந்திருக்கு, எஸ்எச்எல் தான் வந்திருக்கு. அதனால தான் நமக்கு வந்துட்டு முன்னாடி இருக்கிற பார்ட்லாம் போயிடுச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வந்துருச்சு. இப்போ அவருக்கு வந்து எஸ்எச்எல் இருக்கணும்னா அது தனியாக நம்ம வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, அதை நம்ம ஒவ்வொரு ஆர்குமெண்ட்லையும் நீங்கள் தனியாக இப்போ டி இல்லாமல் ஐஃபன் எஸ் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், லாகின் செல் வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இதோட இன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக கேட் கமாண்ட் கொடுத்துட்டு இடிசியில் பாஸ்வேர்ட் கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதான் யூசரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நான் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இது நார்மலாக வந்து ரூட்டால் மட்டும் தான் பண்ண முடியும், சூடோ யூசர் அல்லது ரூட்டால் தான் பண்ண முடியும். இதை நான் கிரியேட் பண்ண ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன யூசர்லாம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஒன்று நம்ம வந்து கிரியேட் பண்ணோம், அவருக்கு வந்து எஸ்எச்எல் தான் இருக்குது, உங்களுக்கு வந்து தெரியுது. அவங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து எஸ்எச்எல் தான் வரும். ஆனால் க்ளவுட் டூ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் யூசர் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணோம், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? அவருக்கு வந்து பாஸ்வேர்ட் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக செட் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு. சரி, இவருடைய பாஸ்வேர்டு ஃபைல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசர் இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ்வேர்டோட ஃபைல இருக்கும். அவருடைய பாஸ்வேர்ட் டீட்டெயிலாம் பார்க்கணும் அப்படின்னா ஷேடோனு ஒரு கமாண்ட் இருக்கும். ஷேடோ நான் கொடுக்குறேன் அப்படின்னா பாஸ்வேர்ட் நார்மலாக பார்க்க முடியாது, என்கிரிப்டடாக இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வரும். சரிங்களா? இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா நமக்கு 1000 ஸ்டார்ட் ஆகும்.
நமக்கு ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டார்ட் ஆகும். ரீசன் என்னன்னா நமக்கு வந்து 1000 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் யூசருடைய ஃபைல்ஸ், சிஸ்டம் யூசர் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ண கிரியேட் பண்ணக்கூடிய யூசர் எல்லாமே 1000 இருக்கும். பிஃபோர் லைனக்ஸ் அதாவது சென்டோஸ் 6 இந்த மாதிரி ஓல்டு ஓல்டு விஷயம் பெர்சன்லாம் பார்த்தீங்கன்னா 500 வரைக்கும் இருக்கும். ஆஃப்டர் 500 வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய நார்மல் யூசருடைய ஐடியெல்லாம் இருக்குது. இந்த ஐடி எப்படி செக் பண்ணுறதுன்னா இப்போ நான் ரூட் யூசர் லாகின் ரூட்டில் நான் வந்துட்டேன், ஐடி நான் கொடுக்குறேன் அப்படின்னா ரூட்டோடைய ஐடியெல்லாம் வரும். ரூட்டுக்கு என்ன ஐடினா ரூட்டு தான் ஃபஸ்ட்டு, அவர் தான் ஜீரோ, அதனால ஜீரோ வந்து உங்களுக்கு கொடுத்துக்குறாங்க. இதே நான் எக்ஸிட் பண்ணிவிட்டு நார்மலாக என்னுடைய யூசர் வந்துட்டு ஐடி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த க்ளோஜனோட யூசருடைய ஐடி 1000 தான் ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண யூசர், 1000 தான் குரூப் ஐடி, இந்த மாதிரி அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஐடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகேவா? தென் நம்ம அடுத்து பார்க்க போகிறது குரூப் ஆட். குரூப் வந்து நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் எல்எல் கமாண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா யூசர் குரூப் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நான் வந்துட்டு இப்போ எம்கேடிஆர் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு டச் ஃபைல் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் டெஸ்ட்டு ஆல்ரெடி டெஸ்ட் 1 2 3 இருக்கு, 3 2 1 நான் வச்சுக்கிறேன் சரியா, 3 2 1 நான் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் எல்எல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 2 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்மிஷன் வந்துருக்கும் கரெக்டாக. 3 2 1 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு யூசர் அண்ட் குரூப். குரூப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக க்ளோட் ஜோன்னு ஒரு குரூப் கிரியேட் ஆயிருப்பார். உங்களுக்கு வந்துட்டு ஒரு யூசர் கிரியேட் ஆகும்போது குரூப்பும் கிரியேட் ஆகி அதே நேம்ல ஆட் ஆயிருப்பார். அதனால தான் நம்ம முதல்ல ஐடி போட்டப்ப அந்த கமெண்ட் பார்த்தோம். ஆனால் இதை சேஞ்ச் பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செப்பரேட்டாக நீங்கள் குரூப் ஆட் பண்ணி குரூப் கிரியேட் பண்ணி அவர் வந்து சேஞ்ச் குரூப் கொடுத்து நீங்கள் மாத்திரமா இருக்கும் சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சேஞ்ச், இப்போ நான் வந்து குரூப் ஆட் கமெண்ட் கொடுக்குறேன். குரூப் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புதுசாக ஒரு கமெண்ட் வந்து தமிழ் கிளவுட் அப்படின்னு ஒரு குரூப் ஆட் பண்ணுறேன். பர்மிஷன் இல்லைன்னு வருது, நான் கூட யூஸ் பண்ணுறேன் சரிங்களா? ஓகே, இப்போ குரூப் ஆட் ஆயிடுச்சு. இந்த குரூப் பற்றி இன்ஃபர்மேஷன் எடுக்குன்னா சேம் திங் தான், நம்ம வந்துட்டு எப்படி விஐ கமெண்ட் கூட போட்டு பார்ப்போம் கலராக இருக்கும். இப்போ இடிசி கொடுத்து குரூப் அப்படிங்கிறது கொடுத்து அப்படின்னா குரூப்போட இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும். எப்படி வந்து பாஸ்வேர்டில் வந்து யூஸோட இன்ஃபர்மேஷன் வருமோ அது மாதிரி குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்போட இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும். இப்போ கீழே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப்போட ஐடி, இப்போ நம்ம கிரியேட் பண்ண தமிழ் குளோட் அப்படின்ற குரூப் அதோடைய ஐடி என்ன அப்படின்னு நமக்கு வந்துருக்கு சரிங்களா? ஓகே, இதை பற்றின பாஸ்வேர்டு இவருக்கு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜி பாஸ்வேர்டு முதல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஷேடோ, சாரி நார்மலான ஷேடோ, இவங்க வந்து ஜி ஷேடோன்னு கொடுத்தீங்கன்னா குரூப்போட பாஸ்வேர்டு எல்லாம் உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா? ஓகே, அது மோஸ்ட்லி ப்ரிப்பேர் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப ரேரை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா அதை பார்க்க முடியாது. ஆக்சுவலாக பாஸ்வேர்டு என்கிரிப்டடாக இருக்கும், நம்ம செஸ்ட்டு செக் பண்ணணும் இருக்குதா இல்லை அப்படின்னு செக் பண்ணுறது ஜி ஷேடோன்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ குரூப் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். சிஹெச் குரூப் நம்ம கமாண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா? ஓகே, சிஹெச் குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டெஸ்ட் 1 2 3 2 1 நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோட் ஜோன் அப்படின்றதான் யூசர், க்ளோட் ஜோன் தான் குரூப் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இவருக்கு வந்து எப்படி நான் குரூப்பை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா சிஹெச் குரூப் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன குரூப் சேஞ்ச் பண்ண போகிறோம்னா தமிழ் க்ளோட் அப்படிங்கிற குரூப் வந்து யாருக்கு டெஸ்ட் பண்ண போகிறோம்னா டெஸ்ட் 3 2 1 வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். பர்மிஷன் இல்லைன்னு வருது, ஏன்னா நம்ம வந்துட்டு சூட பர்மிஷன். ஓகே, இப்போ நான் எல்எல் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா 3 2 1 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோட் ஜோன் தான் ஓனரு, ஆனால் வந்துட்டு யார் சேஞ்ச் ஆகிட்டாரு, அதோட குரூப் வந்துட்டு தமிழ் க்ளோடும் சேஞ்ச் ஆகிட்டார். இப்போ தமிழ் க்ளோட் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா யூசராலையும் இந்த ஃபைலை வந்து என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன பர்மிஷன் இருக்கும், அதாவது குரூப்புக்கு என்ன பர்மிஷன் இருக்கும், அதை நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். அந்த ஃபைல் குரூப் பர்மிஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஃபைல் பர்மிஷன் மேனேஜ்மெண்ட் அப்போ நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 3 2 1 வந்துட்டு குரூப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் தமிழ் க்ளோடு அப்படின்னு. இதுக்கு ஓனரே மாற்றணும், தமிழ் க்ளோடு க்ளோட் ஜோனே இருக்கக்கூடாது, அவரும் தமிழ் க்ளோடு அப்படின்ற மாதிரி இன்னொரு யூசர் அதாவது நம்ம கிரியேட் பண்ண க்ளோட் 1 வரணும் அப்படின்னா அது எப்படி மாற்றுறது உங்களுக்கு வந்துட்டு அப்படின்ற கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஹெச் ஓனர்ஷிப், சிஹெச் ஓனர்ஷிப் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண க்ளோட் 1 அப்படின்றது வந்து டெஸ்ட் 3 2 1 வந்து மாத்திரம் சூடோ கொடுத்துருக்கணும். இப்போ நான் மாற்றிட்டேன், இப்போ நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டேன்னு தெரியுதா, க்ளோட் 1 நம்ம ஆல்ரெடி ஒரு யூசர் கிரியேட் பண்ணிடுவோம், டெஸ்ட் 3 2 1 வந்துட்டு ஓனர்ஷிப்பை நம்ம மாற்றிருக்கோம். இப்போ நீங்கள் எல்எல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட் 3 2 1 வந்துட்டு ஓனரும் மாறிட்டார். முன்னாடி வந்து என்ன இருந்துச்சு க்ளோட் ஜோன், க்ளோட் ஜோனோட யூசர் தான் நம்ம கிரியேட்டே பண்ணோம், அந்த ஓனரே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் மாற்றிட்டோம், அதோட குரூப்பே நம்ம மாற்றிட்டோம் சரிங்களா? ஃபைல் ஆக்சுவலாக எம்டியாக தான் இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க, அதாவது ஒரு குரூப்பையோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணி ஓனர் அப்படின்றது அந்த ஃபைலை யார் கிரியேட் பண்ணாமல் அவங்க தான் ஓனர். அதே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், சிஹெச் ஓனர்ஷிப் சிஹெச் ஓன் அப்படின்ற கமெண்ட் மூலமே சேஞ்ச் பண்ணலாம். அவரோட டிஃபால்ட் குரூப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சிஹெச் குரூப் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான கமாண்ட், அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது சிஹெச் மோட், அதாவது பர்மிஷனை சேஞ்ச் பண்ணுறது. நீங்கள் நார்மலாக வந்துட்டு இப்போ எல்எல் கமாண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு என்ன வருது, இந்த இடத்துல 3 வரும் பார்த்தீங்கன்னா பர்மிஷன், உங்களுக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் எக்ஸிகியூஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ரீட் அண்ட் ரைட்டு தரைக்கு எக்ஸிகியூஷன் இல்லை, திரும்ப ரீட் அண்ட் ரைட் எக்ஸிகியூஷன், ரீட் அண்ட் ரைட் எக்ஸிகியூஷன், இப்போ ரெண்டு டாட் இருக்குன்னா இதெல்லாம் பர்மிஷன் இல்லைன்னு அர்த்தம்.
இது மூணுக்கு என்ன மீனிங்னா, இது வந்துட்டு ஓனர், இது வந்து குரூப், இது அதர்ஸ். அதாவது ஒரு ஃபைலோ டைரக்டரி இருக்கு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ரீட் அண்ட் ரைட் எக்ஸிகூஷன். ஓனருக்கு என்ன இருக்கு, ஓனருக்கே பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் தான் இருக்கு, எக்ஸிகூஷன் கிடையாது. அதே மாதிரி குரூப்ல இருக்கவங்களுக்கு என்ன இருக்குன்னா ரீடு மட்டும் தான் இருக்கு, அதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடு மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஃபைல் பர்மிஷன் வந்து செட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. டிஃபால்ட்டாக கிரியேட் ஆயிருக்கும், டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணிருக்கிறது அதிகமான பர்மிஷன் இருக்காது, நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதில் யார் யாரெல்லாம் பர்மிஷன் இருக்காங்கன்னா, முதல்ல டா எதுவும் ஸ்லா எதுவும் ஐஃபன் இருந்தால் அது வந்து ஃபைலு, எதுவும் ஐஃபன் இருந்தால் ஐஃபன் ஃபைலு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தா அது டைரக்டரி சரிங்களா. டி அப்படின்னு போட்டிருந்தா அது டைரக்டரி. ஷார்ட்கட் அந்த மாதிரி சிம்பா அதாவது ஷார்ட்கட் ஃபைல் இருக்கும், அந்த மாதிரி வந்து ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து. இப்போ நம்ம போட்டு பார்த்துடலாம் சாஃப்ட்லிங்க், அதாவது ஐஃபன் சாஃப்ட்லிங்க் வந்துட்டு சாரி எல்என் கமாண்ட் யூஸ் பண்ணி ஐஃபன் எஸ் வந்துட்டு நான் வந்துட்டு 1 2 அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி எதுவும் ஃபைல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாரி எல்என் கொடுத்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எல்என் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டூக்கான அதாவது ஒன்னு டூ வந்து ஒன்னோட ஷார்ட்கட், அதாவது ஒன்றுன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு, ஒன்றுன்னு உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு சரியா. ஓகேவா, ஒன்னு ஒரு ஃபைல் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும், அந்த ஒன்னோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா. இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி லிங்க் அப்படிங்கிறதுனால எல் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிருக்கு சார், எல் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. அப்போ எறும் எறும் ஐஃபன் இருந்தால் ஃபைல், டி இருந்தால் டைரக்டரி, லிங்க் ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்னு ஆட் ஆயிருக்கு. உங்களுக்கு எல் கமாண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு அந்த சோர்ஸ்க்கு என்ன இது இருக்கோ அதே தான் உங்களுக்கு வந்துட்டு பர்மிஷன் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிருக்கு சரிங்களா. ஓகே ஓகே, தென் இப்போ இந்த பர்மிஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து சிஹெச் மோட், இந்த பர்மிஷன் வந்து டிஃபால்ட்டாக வந்துருச்சு நம்ம வந்துட்டு பார்த்தோம். ரீடுக்கு வந்து 4, ரைட்டுக்கு வந்து 2, எக்ஸிகூஷன் வந்து 1 பார்த்தோம். அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பர்மிஷன் கொடுக்குறீங்க, ஃபுல் பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா இது மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா 7 வரும். இதை வந்துட்டு நீங்கள் என்ன யார் கொடுக்குறீங்க, யூசர் கொடுக்குறீங்கன்னா மற்ற யார் கொடுக்கலன்னா 0 0 போட்டிங்கன்னா யூசருக்கு மட்டும் ஃபுல் பர்மிஷன் வரும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 7 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், 6 0 கொடுத்தீங்க அப்படின்னா யூசருக்கு வந்து ஃபுல் பர்மிஷன், குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் பர்மிஷன், அதர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 0, அவங்களுக்கு எந்த பர்மிஷன் கிடையாது. இந்த மாதிரி வரும், இதில் நீங்கள் கால்குலேட் பண்ணி செட் பண்ணுங்க. இல்லை 777 கொடுக்குறீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஃபுல் பர்மிஷன் சரியா. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பர்மிஷன் செட் ஆகும். இது மாதிரி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ளஸ் கொடுத்து நீங்கள் எல்லாருக்குமே ஃபுல் பர்மிஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் கொடுத்து எக்ஸிகூஷன் பர்மிஷன், எல்லாருக்குமே எக்ஸிகூஷன் பர்மிஷன் இருக்கும் அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய யூசர் குரூப் எல்லாருக்குமே எக்ஸிகூஷன் பர்மிஷன், அதாவது இந்த ஒன்று மட்டும் ஆட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டைலையும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா, மோஸ்ட் வந்து பெரும்பாலும் கொடுக்குறது வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்போ நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எல்எல் கமாண்ட் போட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு டெஸ்ட் 3-1 கிரியேட் பண்ண டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எதுவும் ஓனருக்கே வந்து ரீட் அண்ட் ரைட் தான் இருக்குது, குரூப்பில் இருக்கும் ரீடு இருக்குது, அதர்ஸ்க்கு வந்து ரீடு இருக்குது. இப்போ இவருக்கு வந்து மாற்றணும், டெஸ்ட் 3-1 மாற்றணும் அப்படின்னா நான் என்னென்ன சிஹெச் மோடு, சிஹெச் மோட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 0 0 கொடுத்துட்டு டெஸ்ட் 3-1 அப்படின்னு கொடுக்குறோம். பர்மிஷன் இல்லைன்னு வருது, ஏன்னா அதுக்கான நம்ம ஓனர்ஷிப்ல இல்லை, சூடோ கொடுத்தா பண்ண முடியும் சரிங்களா. நம்ம பண்ணிட்டு இப்போ வந்து செக் பண்ணி பாருங்க, எல்எல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டெஸ்ட் 3-1 வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு வந்துச்சா, நம்ம 7 0 0 கொடுத்தோம், மீது எல்லாருக்குமே கட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் ரீடு ரீடு இருந்தது, அந்த ரீடு ரீடு எல்லாம் தூக்கிட்டு எல்லாம் எம்டி பண்ணிடுச்சு குரூப்புக்கு, அதர்ஸ்க்கும் ஒன்லி ஓனருக்கு மட்டும் ஃபுல் பர்மிஷன் உங்களுக்கு வந்துருக்கு. இந்த மாதிரி நீங்க செட் பண்ணுவோம். நார்மலா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிகூஷன் லெவல் ஓனர் லெவல் கம்மியாக தான் கொடுப்போம் உங்களுக்கு வந்துட்டு 4 600 இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்போம். 777 பர்மிஷன் ரொம்ப ரேராக தான் கொடுப்போம், நார்மலாக வந்து 777 வந்து கொடுக்குறது இல்லை, அதுவும் ஒரு ப்ரொடக்ஷன் லெவல்லலாம் கொடுக்க மாட்டோம். ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் லெவல் நீங்கள் எதாவது பைப் பர்மிஷன் மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப கவனமாக சேஞ்ச் பண்ணணும். 777 அப்படின்றது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறோம், நம்ம ரொம்ப தேவைப்பட்டால் தான் கொடுப்போம் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் பர்மிஷன் அப்படின்றது. ஒரு பப்ளிக்காக எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பர்மிஷன் மாற்றுறது அப்படின்றது ரொம்ப அதை பற்றி யோசித்து அதை செக் பண்ணி தான் நீங்கள் மாற்றணும் சரிங்களா. எல்லா இடத்துல நம்ம 777 கொடுத்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து செய்யக்கூடாது சரிங்களா. ஓகே, இன்னைக்கு பார்த்த கமெண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நம்ம இன்னொரு வீட்டில் செஞ்சுக்கலாம்.